நீங்கள் நான் நம்ம எல்லாருமே ரோட்டுக்கு இந்த பக்கம் நின்றுட்டுருக்கோம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். மனசில் நினச்சிக்கோங்க, அந்த பக்கமாக ஒரு குப்பைத்தொட்டி இருக்குது. குப்பைத்தொட்டியை சுற்றியும் யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு நபர் வராரு. அவர் கையில் ரெண்டு பேக் இருக்குது, அதை தூக்கி அந்த குப்பைத்தொட்டியில் போடுறாரு. அவர் போட்ட அடுத்த செகண்டு நாம் என்ன நினைப்போம், தெரு நாய்கள் வரும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். குட்டி குட்டி குழந்தைகள் வந்து அந்த குப்பைத்தொட்டிகளை வந்து விழுகிறாங்க. அப்படி விழுந்து அவங்க கையில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க. அப்படி சாப்பிட ட்ரை பண்ணும்போது சில பல அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் இல்லாட்டி கண்ணாடி துகள்கள் இதெல்லாம் சில குழந்தைகளுடைய கை அப்படியே கிழித்து ரத்தமாக வருது. அந்த ரத்தத்துடனுமே ஒரு பிரெட் அப்படிங்கிறது இருக்குது, அந்த பிரெட் எடுத்து ஒரு குழந்தை சாப்பிடுது. இப்படி ஒரு சீன், இது உண்மையிலேயே நடந்துருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த வலி வேதனை அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருந்திருக்கும். நாம் இந்த குழந்தைகளோட கம்பேர் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குது, நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை நம்ம எவ்வளோ அழகாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நம்முடைய உலகம் எவ்வளவு அழகானதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணுதில்ல. நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க, ஒரு குப்பைத்தொட்டியில் 10-15 குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அது கூடவே அது கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் குழந்தைகள் படிக்க வராங்களா அப்படின்னு பார்த்தா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எப்படிங்க குழந்தை படிக்க வருவாங்க. அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வர்றது கிடையாது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு டீச்சர் அந்த ஸ்கூலுக்கு வரப்போகிறாங்க. அப்படிப்பட்ட டீச்சர் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களால என்ன செஞ்சுருக்க முடியும். ஒரு நார்மல் பர்சன், உங்களை என்ன மாதிரியான ஒரு சாதாரண மனிதன், ஒரு பெண், அவங்க அந்த ஸ்கூலை மட்டும்தான் புனரமைத்தாங்களா இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயாக மாறினாங்களா? இது நீங்கள் எதிர்பார்க்கறதை விட ரொம்ப நல்ல ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கயாலிக்ஸா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க தென்னாப்பிரிக்காவில். இது நடப்பது 1989. 1989 கயாலிக்ஸா அப்படிங்கிற ஒரு இடத்துல ரோசி மார்ஷல் அப்படிங்கிறவங்க வராங்க. அப்படியே நடந்து வராங்க, தெருவில் நடந்து வராங்க. அவங்க மனசில் பெரிய ட்ரீம், நம்ம மனசுலாம் இருக்கிற மாதிரி அவ்வளோ ட்ரீம். ஏ, எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, என்னுடைய குடும்ப வறுமையெல்லாம் நான் தீர்க்க போகிறேன், அந்த வேலையில் சரியாக நான் செய்ய போகிறேன், நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற பெரிய ஆசையுடன் வராங்க இந்த ரோசி மார்ஷல் அப்படிங்கிறவங்க. இந்த ரோசி மார்ஷல் அப்படிங்கிறவங்க அப்படியே அப்படி தெருவோரமாக நடந்துட்டு இருக்கும்போது தான் நாம் அந்த குப்பைத்தொட்டியை பார்த்த மாதிரி அவங்களும் அந்த குப்பைத்தொட்டியை பார்க்குறாங்க. நிறைய குழந்தைகள் அந்த குப்பைத்தொட்டியில் விழுந்து சாப்பாட்டுக்காக ஏங்கி கிடக்கக்கூடிய அந்த சீன், அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது அவங்க மனசில் ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டுது. என்னடா இப்படி இருக்குது, நம்ம பிறந்த ஊரில் இப்படி கிடையாதே. அவங்க கொஞ்சம் நல்ல ஊரில் பிறந்திருக்காங்க தென்னாப்பிரிக்காவில். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்க்கும்போது, அதுவும் இந்த கயாலிட்ஸே அப்படிங்கிற இடம் வந்து ஒரு ஸ்லம் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைகளுடைய நிலைமையை பார்க்கும்போது அவங்களுடைய அழுகையை அடக்க முடியாமல் அழுதுகிட்டே அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த ஸ்கூலில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது, பாதி குழந்தைகள் வர்றதே கிடையாது. மீதி வரக்கூடிய குழந்தைகளில் வயிறில் ஒன்றுமே இல்லை, எல்லா ரிப்ஸ் எல்லாமே தெரியுது. அவ்வளவு குழந்தைகளும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய குழந்தைகள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குழந்தைகள். அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள பல நபர்களுக்கும் எய்ட்ஸ் அப்படிங்கிறதும் காசநோய் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இந்த ஆப்பிரிக்க கண்டத்தை பல உலக நாடுகள் சேர்ந்து சூறையாடி இருக்காங்க. சொல்லப்போனால் வன்புணர்வு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாங்க, அவ்வளோ பச்சையாக சொல்லலாம். ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய செல்வங்களை அவங்க அழிச்சிருக்காங்க. எப்படி ஒரு பெண்ணுக்கு கற்பு அவ்வளோ பெரிய முக்கியமாக அவங்க நினைப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு வளம் அப்படிங்கிறதையும் இயற்கை வளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை களவாடி போகக்கூடிய திருடர்கள் மேற்குலக நாடுகளை சார்ந்த பல நாடுகள் இருந்தாங்க. இப்படித்தான் இந்த கயாலிட்ஸா அப்படிங்கிற ஏரியாவும் மிகப்பெரிய வறுமைக்கு தள்ளப்படுது. அந்த வறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வேறு வழியே இல்லாமல் அவங்களுடைய உடலை விற்று வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உடலை விற்று வாழ ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நிறைய நோய்கள் அப்படிங்கிறதுலாம் வருது. அவங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த நோய் எல்லாமே போகுது, வேலை கிடையாது. எல்லா இடத்துலையுமே க்ரைம் சீன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்னதாக ஒரு காசு கிடைக்கலனா கொலை, இல்லாட்டி வறுமை சாப்பாடு வழியிலனா உடனே திருடுறது, இப்படிங்கிற மிகப்பெரிய அளவில் அங்கே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைகளை பற்றி அரசியல்வாதிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அவங்க அவங்க வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வராங்க ரோசி மார்ஷல் அப்படிங்கிறவங்க. நம்ம பார்த்தோம்ல, அவங்க கையில் இருக்கக்கூடிய பேக்கில் எல்லாமே அவங்களுக்கு அடுத்ததாக ஒரு 2 வாரத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் பணக்கார வீட்டிலேருந்து வராங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா ஸ்கூலை பார்த்துட்டாங்க, ஸ்கூலில் இப்படி மோசமான நிலைமை, வீட்டுக்கு போகிறாங்க. வீடு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆனால் வீட்டை சுற்றியும் நிறைய குழந்தைகள் பசி பட்டினியாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு குழந்தைகிட்ட போய், என் வீட்டுக்கு வாரியாமா, நான் உனக்கு ஒரு ரொட்டி துண்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெட்டுக்கு பீஸ். அந்த குழந்தை கேட்குறா, உண்மையிலேயே ப்ரெட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லி. நம்ம வீட்டு குழந்தைன்னா நம்ம எப்படி வளர்த்துருப்போம், இல்லைப்பா யாராவது கொடுத்தா எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அங்கே அப்படி சொல்கிறதுக்கு யாருக்குமே எதுவுமே இல்லை. எப்படியாவது ஒரு ப்ரெட்டு துண்டு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை எதிர்பார்த்த ரோசிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த குழந்தை கூட ஒரு 10 குழந்தைகள் நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
மெதுவாக ரோசியினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. எனக்கும் பிரெட் துண்டு தருவீங்களா, எனக்கும் இந்த மாதிரி சாப்பாடு தருவீங்களா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ரோசிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, பல நபர்களுடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. என் வாழ்க்கையில் இந்த ஊர் தாயா டேர்னிங் பாயிண்ட், இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை ஒரு குழந்தைகள் காப்பகமாக மாற்றிக்கிறாங்க. அதாவது டே கேர் மாதிரி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தரேன், ரொட்டி துண்டு தரேன், உங்களுக்கு படிப்பு சொல்லித்தரேன், அந்த ஸ்கூல் வேண்டாம், அரசியல்வாதிகள் சரி அந்த ஸ்கூலை நடத்த விட மாட்டேங்காங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை என்னால் இயன்ற உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரோசி அவர்கள் தனியாக நின்று ஒரு ஸ்கூல், ஒரு டே கேர் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா அதே நல்லது உங்களை நிறைய நல்லதை செய்ய வைக்கும், நல்ல மனிதர்களை இவங்க கூட அப்படியே அனுப்பும் அப்படின்னு சொல்லும் இந்த இயற்கை. ஸோ நிறைய நல்லவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ரோசி கூட ஜாயின் பண்ணுறாங்க, கைகோர்க்கிறாங்க. அப்படி கைகோர்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வருது, இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், சாப்பாடுலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைகள் வரவழைக்கப்படுறாங்க. நிறைய இடத்துலருந்தெல்லாம் குழந்தைகள் வராங்க, எல்லாருக்குமே என்ன செய்கிறாங்க, படிப்பு சொல்லிக் கொடுக்குறாங்க, டேக்கர் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு பாடங்கள் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கப்படுது. இப்படின்னு சொல்லி 2000வது வருடம் இந்த ரோசி அவர்கள் நினைக்கிறாங்க, போதும் இவ்வளோ உதவிகள் செஞ்சிட்டோம், இவ்வளோ பேரை நம்ம வளர்த்து விட்டுருக்கோம், போதும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. ஒரு பெரிய ட்விஸ்ட் அவங்களுடைய வாழ்க்கையில், இப்படி ஒரு ட்விஸ்ட் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. கதவை திறக்கிறாங்க, விடிஞ்சிருச்சு, கதவை திறக்கிறாங்க, ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் மட்டும் கேட்குது. என்னப்பா குழந்தை அப்படின்னு சொல்லும்போது தான் கதவை திறந்து பார்க்கும்போது கீழே ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தை, காயம், தெருனா ஏதோ கடிச்சிருக்கு, அந்த மாதிரி காயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த குழந்தை யாருடைய குழந்தை அப்படிங்கிறது ரோசிக்கு தெரியலை. குழந்தை எடுத்து அப்படியே மார்போடி சேர்த்து அள்ளி அணைத்து, ஐயோ அழுகாதம்மா அப்படின்னு சொல்லி உள்ளக்க போய் கொஞ்சம் பால்லாம் எடுத்து கொடுத்து அந்த குழந்தைய, இது யாருடைய குழந்தை, யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லி போய் கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, என் குழந்தை கிடையாது, என் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே பிரச்சனை ஆயிரும், நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மணி நேரத்தில் விசாரணை எல்லாமே முடியுது. இந்த குழந்தையினுடைய பெற்றோர் யாருன்னு தெரியாது. இந்த குழந்தைய நீ தான் இங்கே கொண்டு வந்த, நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரோசிக்கு தூக்கி வாரி போடுது, யாருன்னு தெரியலை, 2 வயது குழந்தை, இவ்வளோ நாள் நம்ம டே கேர் தான் நடத்திட்டு வந்தோம், அதாவது பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த குழந்தை அவங்க வீட்டுக்கு வரும், சாப்பாடு அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணும், என்னென்ன படிப்பு வேணும் சொல்லி கொடுப்பாங்க, மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு 2 வயது குழந்தை கிடைப்பது ரோசிக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த ரோசி கண்களில் அந்த குழந்தை கண் நேராக பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அன்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்டதாக ரோசி ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. நான் யாரையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அதனால் அந்த குழந்தையும் எடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன், அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் போட்டேன், அதுதான் பாஃபு மெலேலே அப்படிங்கிற பெயர். பாஃபு மெலேலே அப்படிங்கிற அந்த பெயருக்கு இன்னொரு ரீசன் இருக்குது, அதுக்கான அந்த மீனிங் தான் நீ முன்னேறுகிறாய் அப்படிங்கிறது தான் பாஃபு மெலேலே அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் பாஃபு மெலேலே தான், நானும் பாஃபு மெலேலே தான், இந்த வருஷத்துலேருந்து நம்மளாம் முன்னேறோம். அந்த தாயும் அப்படி தான் நினச்சாங்க, அந்த ரோசி அம்மாவும் அப்படி தான் நினச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த தாயை இப்போதும் இந்த தென்கொரியாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்களும் மாமா ரோசி அப்படின்னு தான் சொல்லி அழைப்பாங்க, அதாவது அம்மா ரோசி அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க. ஸோ அம்மா ரோசி இல்லாட்டி இந்த மாமா ரோசி அப்படிங்கிறவங்க அந்த குழந்தைக்கு பாஃபு மேலே அப்படிங்கிற பெயர் போட்ட பிறகு அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வளர்க்க ஆரம்பிக்கும் போது தான் அடுத்ததாக உடனடியாக இன்னொரு கால் வருது. அந்த காலில் சொல்கிறாங்க, இங்கே ஒரு குழந்தை கிடக்குதுப்பா, அதையும் எடுத்து வளர்த்துக்கோங்க, 2 குழந்தை தானே உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோசிக்கு மறுபடியும் ஓகே, இன்னொரு குழந்தை தானே நம்ம வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விசாரணைக்கு வந்திருந்தாங்க, ஆனால் இங்கே 2 குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, அதை உங்களால் வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ரோசிக்கு ஒரு உண்மை மட்டும் புரியுது, நம்ம டே கேர் நடத்திட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, இங்கே ஆதரவற்ற குழந்தைகள். அந்த நேரத்தில் 2000-2002 கிட்டத்தட்ட 40 லட்சம் குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள் அந்த நாட்டில் மட்டுமே, தென்னாப்பிரிக்காவில் மட்டுமே அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் இருந்தாங்களாம். 40 லட்சம் மனிதர்களையும் இல்லாட்டி 40 லட்சம் குழந்தைகளையும் நம்மளால் வளர்க்க முடியாது, ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரோசி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பெயர் சூட்டப்பட்டதோ, பாஃபு மேலேலே அப்படிங்கிற அந்த பெயர் சூட்டப்பட்டதோ ஒரு குழந்தைக்கு அந்த ஒரு காப்பகம் தொடங்குறாங்க. அனாதை குழந்தைகள் அப்படின்னு சொல்லி யாருமே இருக்கக்கூடாது, பாஃபு மேலேலையினுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அவங்க அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்றாங்க. ஒரே வருஷத்தில் 67 குழந்தைகள் இதே மாதிரி ஆதரவற்ற குழந்தைகள் இந்த பாஃபு மேலேலே அப்படிங்கிற அந்த ஆதரவற்ற இல்லத்தில் வந்து தங்குறாங்க. இவங்களை பார்ப்பதற்கு நிறைய பேர் வராங்க, நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இவங்களுக்கு உதவிகள் செய்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னா உங்களை சுற்றி நல்லது நடக்கும், உங்களை தேடி நல்லவர்கள் தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரோசி அவர்களுக்கும் நிறைய நல்லவர்கள் வராங்க. 2000வது தொடங்கப்பட்ட இந்த பாஃபு மேலேலே அப்படிங்கிற இந்த காப்பகத்திலிருந்து இன்னைக்கு வர கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு வாழ்க்கையில் முக்கியமான இடங்களுக்கு சென்றிருக்காங்க.
இந்த பாபு மேலையில் அப்படிங்கிற காப்பகத்தில் படித்த நிறைய குழந்தைகள் டாக்டராக மாறியிருக்காங்க. அப்படி டாக்டராக மாறினவங்க அதே இடத்துல அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கிளினிக்கை போட்டிருக்காங்க. இங்கேருந்து நிறைய நர்சஸ் உருவாகியிருக்காங்க. அவங்க இப்போ அங்கே அந்த ஏரியா முழுவதுமா சொல்லப்போனால் தென்னாப்பிரிக்காவில் பல இடங்களிலும் இவங்களுடைய மெடிக்கல் கேம்ப் அப்படிங்கிறது போயிருக்கு. இப்படி இந்த பாபு மேலையில் அப்படிங்கிறது குழந்தைகள் வளர்க்கக்கூடிய ஒரு காப்பகமாக இருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்த மிக முக்கியமான ஒரு அமைப்பாக மாறுது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு நபர் தான் காரணம், அவங்க அந்த அம்மா தான், மாமா ரோசி அவர்கள். மாமா ரோசி அவர்களுக்கு தென்னாப்பிரிக்காவினுடைய உயரிய விருது, சிஎன்என்னுடைய ஹீரோ விருது இப்படின்னு சொல்லி பல விருதுகள் குவிந்து வருகிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க அனுபவித்த கொடுமைகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நிறைய குழந்தைகளை பார்ப்பாங்களாம். அந்த குழந்தைகளை எடுக்க போகும்போது அந்த குழந்தைக்கு எய்ட்ஸ் இருக்குது, இல்லாட்டி இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே தொட மறுப்பார்களாம். அதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து அதை ஆளாக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த சிரிப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நினச்சி 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 இந்த ரோசி அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 5000 குழந்தைகளில் பல குழந்தைகள் இப்போது அதே மாதிரி அந்த பாபு மேலையில் அப்படிங்கிற அந்த இடத்துலையே டீச்சர்ஸாக மாறி மறுபடியும் அவங்களும் இதே மாதிரி குழந்தைகளை காப்பாற்றப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி பல குழந்தைகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு சாதாரண ஆசிரியர் அவங்கள சாதாரணமாக நினச்சிருந்தா அவங்கள அவ்வளோதான், சாதாரணம்தான். ஆனால் அவங்க எடுத்த முடிவுகள், அவங்க எடுத்த பலவிதமான முயற்சிகளுக்கு இந்த சொசைட்டி கொடுத்த மிக முக்கியமான சில ரெக்கக்னைசேஷன், இல்லாட்டி அவங்க கொடுத்த ஆதரவுகள், இது எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி 5000 அதிகமான குழந்தைகள் நல்லபடியாக ஒரு குழந்தையை வளர்த்து விட்டோம் என்றால் ஒரு தலைமுறையை நம்ம வளர்த்து விட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பல தலைமுறைகளை வளர்த்த ஒரு பங்கு மாமா ரோசி அவர்களுக்கு இருக்குது. இந்த மாமா ரோசி அவர்கள் அவங்களுடைய இளமை காலம் முழுவதுமாக இதே மாதிரி குழந்தைகள், குழந்தை சார்ந்த விஷயங்கள் இதற்காக மட்டுமே செலவழித்தார்கள் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 2023 தொடங்கிடுச்சு, நாம் என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே நாம் மட்டும் சாதிக்க பிறந்தவங்க கிடையாது, எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க தான். எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கை தேவை. நான் இருக்கேன், உதவிக்கு நான் இருக்கேன், வா அப்படின்னு சொல்லி அதை இழுத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு கை தேவை. அந்த கையாக நீங்கள் இருக்கக்கூடாது. இல்லை, அப்படி ஒரு உதவியை நம்ம செஞ்சிட்டோம்னா ஒரு குடும்பத்தையே நம்மளால் வாழ வைக்க முடியாது. ஒரு குடும்பம் வாழ்ந்து விட்டது அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பத்தினுடைய எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் உன்னால் தான் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு கிடைக்குமே. இது எனக்கான ஒரு செய்தி மட்டும் கிடையாது, நமக்கான ஒரு செய்தி. நல்லா நினச்சிக்கோங்க, நீங்களும் நானும் பாபு மேலையிலே தான் நம்ம முன்னேறுகிறோம். நம்ம முன்னேறுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கட்டுமே. நான் மட்டும் முன்னேற போகிறது கிடையாது, அட்லீஸ்ட் 2 நபர்களை நான் முன்னேற்றி விடுவேன். இதுதான் 2023 நான் செய்யக்கூடிய ஒரு சத்தியம். இதே மாதிரி யார் யார் என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் கீழே வரவேற்கப்படுகின்றன. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களும் ப்ளஸ் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகிறது. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.